ஆழ்வார்க்கடியான் தன் அண்ணன் ஈசான பட்டரை தேடி வடமேற்றளி என்னும் கோவிலுக்கு செல்கிறான். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை தேடி வந்திருப்பதை உணர்ந்த ஈசான பட்டர், ஈஸ்வரா, இவன் எப்படியோ அந்த தம்பி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து வந்து விட்டானே, இவனிடம் ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டும். இவனை எப்படியாவது வெளியே துரத்த வேண்டியதுதான். ஈசான சிவபட்டர் அர்த்தஜாம பூஜையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார். அங்கு தன் வீட்டு திண்ணையில் ஆழ்வார்க்கடியான் இருப்பதைக் கண்டு கோபம் அடைகிறார். கோபம் பிடிச்சிட்டு இங்கேயே சுத்திட்டு இருக்கானா? இதோ வரேன். திருமலை, திருமலை, வேண்டி இங்கேயே படுத்துட்டு இருக்கான். வந்தோமா, சாப்பிட்டோமா, போனோமான்னு இல்லாம ஜலத்தை எடுத்து அந்த திண்ணையில கொட்ட வேண்டியதுதான். அண்ணனின் கோபக்குரலை கேட்ட ஆழ்வார்க்கடியான் ஒரு கண்ணை திறந்து பார்க்கிறான். மீண்டும் கண்களை மூடிக்கொள்கிறான். மறுநாள் காலை, எப்போ புறப்படுற? தங்கள் கோபம் தணிந்த பிறகு புறப்படுவேன் அண்ணா. இனி என்னை ஒரு வாரம் அண்ணா என்று கூப்பிடாதே. இன்று முதல் நான் தமையனும் அல்ல, நீ என் தம்பியும் அல்ல, நீ சிவத்வேஷி. எதற்காக அவனை இப்படியெல்லாம் சபிக்கிறீர்கள்? இத்தனை நாளும் சொல்லாததை அவன் இப்போது என்ன புதியதாக சொல்லிவிட்டான்? உங்களுக்கு தான் சிவபக்தி ரொம்ப அதிகமாக முற்றிவிட்டது. உனக்கு ஒன்றும் தெரியாது. இவன் கூறியது என் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தது. இனிமேல் அப்படியெல்லாம் பேச மாட்டான். நான் புத்தி சொல்லி திருத்தி விடுகிறேன். அவனிடம் நல்ல வார்த்தையாக சொன்னால் கேட்கிறான். நல்ல வார்த்தையும் ஆயிற்று, பொல்லாத வார்த்தையும் ஆயிற்று. இவனை உடனே ராமேஸ்வரத்துக்கு போக சொல்லு. ஸ்ரீ ராமபிரான் தன் பாவத்தை போக்குவதற்கு பூஜித்த லிங்கத்தை இவனும் பூஜிக்க வேண்டும். ஏதோ பலமான விஷயம் இருக்கு, சென்று வருவோமா? இவனை கெடுக்கறதே நீதான். ஈசான சிவபட்டர் வந்தியத்தேவனை வடமேற்றிலிருந்து இன்னொரு இடத்துக்கு பத்திரமாக கூட்டி செல்கிறார். அவர்களை பின்தொடர்கிறான் ஆழ்வார்க்கடியான். அரசாங்கம் தேடும் குற்றவாளி அல்லவா இவன்? இவனை எங்கே அழைத்து செல்கிறார் அண்ணன்? ஒருவேளை பிடித்து கொடுத்து 1000 பொன் பெற்றுக் கொள்ளவா? ஈசான சிவபட்டர் வந்தியத்தேவனை குந்தவை தேவியிடம் அழைத்து செல்கிறார். இப்படி போகிறதா கதை? இதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டமா? ஓ, இவர்தான் குந்தவை தேவியா?
அதனால் சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், காஞ்சியிலிருந்து வந்த ஒற்றன் கடம்பூர் சம்புவரையர் மகன் கந்தமாறனை முதுகில் குத்திவிட்டு தஞ்சை கோட்டை காவலையும் மீறி தப்பி ஓடிவிட்டான். பார்க்க வாட்டசாட்டமாகவும் ஆந்தை போன்ற மொழியையும் கொண்டிருப்பான். அவனை பிடித்து தருபவர்க்கு 1000 பொன் வெகுமதி. நல்ல நேரம் பார்த்து இப்படி செய்கிறார்களே. தாங்கள் தான் அந்த புராதியா? தேவி, நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. தெய்வ கூர்ந்து நான் சொல்லுவதை தாங்கள் நம்ப வேண்டும். தேவி, இதை பெற்றுக் கொள்ளுங்கள். இதை தங்களிடம் வந்து சேர்ப்பதே ஆதித்த கரிகாலர் எனக்கு இட்ட கட்டளை. ஐயா பிரகஸ்பதி, வாருங்கள், சிறிது தூரம் படகில் சென்று வருவோம். சோழ நாட்டு இளவரசியுடன் படகில் பயணமா? ஆஹா, என்ன என் அதிர்ஷ்டம்! இப்போது என்ன செய்வதாக உத்தேசம்? தேவி, தங்களிடம் ஓலையை கொடுத்ததுடன் என் வேலை முடிந்தது. இனி நான் ஊருக்கு திரும்ப வேண்டியதுதான். உமது வேலை இன்னும் முடியவில்லை, இப்போதுதான் ஆரம்பமாயிருக்கிறது. என் வேலையும் இப்போதுதான் ஆரம்பமாகி இருக்கிறது. தங்கள் கூறுவது ஒன்றும் விளங்கவில்லையே. மினம் அந்தரங்கமான வேலைகளை நம்பி ஒப்படைக்கலாம் என்று இளவரசர் கூறியிருக்கிறாரே, அதை நம்மிடம் சொல்லவில்லையா? இளவரசர் விருப்பத்தை நன்கு தெரிந்து கொண்டுதான் வந்தேன். ஆனால் இப்போதும் நாலாபுறத்திலும் பகைவர்கள் என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நான் எப்படி தங்களிடம் பணியை நிறைவேற்றுவது? என்னால் தங்கள் காரியம் கெட்டு போகக்கூடாதல்லவா? பழுவேட்டரையர்களோ என்னை வேட்டையாடி பிடிக்க நாலாபுறத்திலும் ஆட்கள் ஏவி விட்டிருக்கிறார்கள். என் உயிர் நண்பன் நான் அவனை முதுகில் குத்தி கொல்ல முயன்றதாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆழ்வார்க்கடியன் என்றும் வீர வைஷ்ணவ வேடதாரி ஒருவன் நான் எங்கே சென்றாலும் என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான். பழுவூர் இளையராணி நந்தினி தேவி என் மேல் ஒரு மந்திரவாதியை ஏவிவிட்டிருக்கிறாள். எந்த நிமிடத்தில் நான் யாரிடம் அகப்பட்டுக் கொள்ளுவேனோ தெரியவில்லை. ஐயா பிரகஸ்பதி, தங்கள் காஞ்சியில் இருந்து புறப்பட்டு எத்தனை நாட்கள் ஆயிற்று? சரியாக 8 நாட்கள் ஆகிறது தேவி. அதற்குள் சோழ நாட்டையே ஒரு பரபரப்புக்குள் ஆகிவிட்டீர்கள். இவ்வளவு அசாத்தியமான காரியத்தை எப்படி செய்தீர்கள்? அது ஒரு பெரிய கதை தேவி. பாதகமில்லை, சொல்லலாம். அது தெரிந்தால்தான் தங்களுக்கு இடக்கூடிய பணியை நான் இடக்கூடும். வந்தியத்தேவன் இத்தனை நாள் நடந்த எல்லா சம்பவங்களையும் குந்தவை தேவியிடம் விவரித்தான். கடம்பூரில் நடந்த சிற்றரசர்களின் கூட்டம், நந்தினி தனக்கு முத்திரை மோதிரத்தை அளித்தது, அதை பயன்படுத்தி கோட்டைக்குள் நுழைந்து சக்கரவர்த்தியிடம் ஓலையை கொடுத்தது, கோட்டையிலிருந்து தப்பி வரும் நேரத்தில் கந்தமாறனை காப்பாற்ற எண்ணியது, சேந்தன் அமுதனை சந்தித்தது, இப்படி ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் கூறினான். தேவி, என்னை சுற்றி இத்தனை அபாயங்கள் இருக்கின்றன. அதனால் தான் சொல்கிறேன், என்னை நம்பி என்ன முக்கிய வேலையும் ஒப்புவிக்காதீர்கள். ஒன்றை ஒப்புக்கொண்டு பின்வாங்குவதுதான் வானர் குல மரபா? ஒப்புக்கொண்டு பின்வாங்குவது வானர் குலத்து மரபு. பின்னர் ஏன் தயக்கம்? வானர் குலத்தில் பிறந்த ஒரு வீர புருஷன் கேவலம் ஒரு பெண்ணின் ஏவலை செய்வதா என்ற தயக்கமா? இல்லை என்னை கண்டால் பிடிக்கவில்லையா? ஆஹா, இது என்ன கேள்வி! கடலுக்கு சந்திரனை பிடிக்காமல் போகுமா? இல்லை, வண்டுகளுக்குத்தான் மலர்களை பிடிக்காமல் போகுமா? சோழ நாட்டு இளவரசி கட்டளையிட்டால் சிலமை கொண்டு செய்ய பல பேர் இருக்க கிடைத்த வாய்ப்பை அழவு விடலாமா? முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை வானர் குலத்தவர்கள். அப்படியா? சந்தேகம் வேண்டாம் தேவி, தாங்களிடும் கட்டளையை சிலமை கொண்டு நிறைவேற்றி இருக்கிறேன்.
அப்படி என்றால் தாங்கள் காலம் தாழ்த்தாமல் இலங்கைக்கு சென்று இங்குள்ள விவரங்களை விளக்கி என் சகோதரன் அருள்மொழியை பத்திரமாக அழைத்து வர வேண்டும். மனதுக்கு உகந்த பணியை தருகிறீர்கள். ஓலையை எடுத்துக்கொண்டு நான் இப்போதே புறப்படுகிறேன். அவசரம் வேண்டாம். உங்கள் பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய்து அனுப்பி வைக்கிறேன். என் சகோதரனை பத்திரமாக அழைத்து வருவது உம்முடைய பொறுப்பு. அவனுக்கென்ன பயணத்திற்கான ஏற்பாடு செய்ய இளவரசி இருக்கிறார். எனக்கு யாரும் இல்லை. நானேதான் ஓடியாக வேண்டும். ஜோவர் என்பது